ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெயர் டிவியின் புத்தம் புது நிகழ்ச்சி ஷோ டைம். திரையுலகத்தில் சாதனை படித்த இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நடிகைகள் எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வரப்போகிறாங்க. அவங்க கூட அவங்க பயணத்தை நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய கெஸ்ட் வரப்போகிறாங்க, நிறைய இனிமையான விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய போகுது. ஸோ லெஜெண்ட்ஸ் வரிசையில் ஒரு சில வாரங்களாக ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸாக நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ இது ஒரு ரெகுலர் ப்ரோக்ராமாக நீங்கள் வார வாரம் பார்க்க போகிறீங்க. ஷோ டைம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிற இந்த லெஜெண்ட் வந்து பெரிய வயசு ஒன்றும் ஆகலை அவருக்கு, 80 வயசு தான். 71 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ டைரக்ட் பண்ண படத்தோடு சேர்த்து நிறைய சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த 70 படங்களில் அவர் கொடுத்துருக்குற சூப்பர் ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட்ஸ் தான் ஜாஸ்தி. அதெல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ நடிகர்களை உருவாக்கியிருக்காரு, எத்தனையோ ஹீரோயின்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு, அண்ட் தமிழ் திரை உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக ஒரு சூப்பர் ஸ்டார் பையனையும் வழங்கியிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, தி லெஜெண்டரி SAC. ப்ளீஸ் வெல்கம் திரு SA சந்திரசேகர். எஸ்ஐசி சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயா டிவியோட இந்த அழைப்பை நீங்கள் ஏற்று ஷோ டைம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. உங்களை நாங்கள் கொண்டாட போகிறோம், அது மட்டும் இல்லை உங்களோட லேட்டஸ்ட் படத்தை பற்றியும் நம்ம பேச போகிறோம். இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு சின்ன குறும்படம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை பார்த்துலாமா சார்? உங்கள் அனுமதியோட பார்க்கலாம். தமிழ் திரையில் காலந்தோறும் படைப்பாளிகள் தங்கள் மாறுபட்ட கதைக்களங்களால் ரசிகர்களின் மனதில் இன்றும் நிலைத்து நிற்கின்றார்கள். அந்த வரிசையில் இந்த இயக்குனருக்கு முக்கிய இடம் உண்டு. காரணம், இவர் உருவாக்கிய திரை ஆக்கங்கள் ஒவ்வொன்றும் சமூக பிரச்சனைகளை மையமாக கொண்டவை. அதனால்தான் புரட்சி இயக்குனர் என்று ரசிக பெருமக்களால் போற்றப்படுகிறார் இவர். SAC என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இயக்குனர் SA சந்திரசேகர் அவர்கள் சினிமாவில் நுழைந்தது முதல் இன்று வரை தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பவர். சினிமா மீது கொண்ட தனியா தாகம் மலைகானா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த சந்திரசேகர் அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்தது. தொடர் முயற்சிகளின் பலனாக சட்டம் ஒரு இருட்டரை மூலம் புகழ் வெளிச்சத்திற்கு வந்தார் SAC. சட்டம் ஒரு இருட்டரே அண்ணா சொன்னார். சமுதாயத்தில் காலம் காலமாக புறையோடி இருக்கும் பிரச்சனைகளை நேரடியாக பேச துணிந்தவர் சந்திரசேகர். அந்த துணிவு வசனங்களில் எதிரொலிக்கும். ஏன் கண்ணெதிரே ஏதாவது கொடுமை நடந்தா அதை என்னால தாங்க முடியாது, அதனாலதான் நானே தண்டனை கொடுக்கிறேன். மதுரை மண்ணின் மைந்தன் விஜயகாந்தை வெற்றி நாயகனாக உருவாக்கியதில் SA சந்திரசேகருக்கு முக்கிய பங்குண்டு. அவரை நாயகனாக வைத்து இயக்கிய படங்கள் மட்டும் 15 தாண்டும். அவை அனைத்தும் வெற்றி படங்களாக அமைந்து விஜயகாந்த் அவர்கள் வேகமாக வளர வழிவகுத்தது. நான் உள்ளதை சொல்லட்டுமா, ஊரறிய பாடட்டுமா, நல்லவர்கள் வாழ வேண்டும், நன்மை எல்லாம் சூழ. நிலவே மலரே, வசந்தராகம் என்று தமிழில் நடிகர் ரகுமானுக்கு சிறந்த அறிமுகத்தை ஏற்படுத்தி தந்தவர் சந்திரசேகர். மாலை பொன்னான மாலை இயக்குனராக இருந்த போதும் நடிகராகவும் தன்னை கட்டமைத்துக் கொண்டவர் SAC. நாட்டில் நல்லவங்க வாழணும், கெட்டவங்க தண்டிக்கப்படணும், அதுக்கு தானாம படிச்ச சட்டம் பிரயோஜனப்படணும். தான் இயக்கும் படங்களில் ஒரு சில காட்சிகளிலோ பாடல்களிலோ அவர் தோன்றுவது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக டிராபிக் ராமசாமி திரைப்படத்தில் கதையின் பாத்திரமாக தோன்றி ரசிகர்களின் மனதில் நிலை பெற்றார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன் ஒரே மகனின் திரைக்கனவை நிறைவேற்ற தானே பல திரைப்படங்களை இயக்கி பாதை வகுத்து கொடுத்தார். சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்தது ஜாதி மல்லி ஆனமலை காத்தடிக்கு பாடுதொரு தேவாரம். அவர் அன்று வகுத்து கொடுத்த வலுவான அடித்தளத்தால் இன்று உச்ச நட்சத்திரமாக கோடான கோடி ரசிகர்களின் தளபதியாக உயர்ந்திருக்கிறார் நடிகர் விஜய். வாழ்க்கை என்பது
நீ சாகமறை அல்ல, மற்றவர்களின் மனதில் வாழும் பணி. ஒரு நொடி நீ பயந்தால் நீ இறந்து விடுவாய். ஒவ்வொரு நொடியும் நீ துணிந்தால் நீ ஜெயித்து விடுவாய். நிஜ வாழ்விலும் அத்தகைய துணிச்சல் மிகு கருத்துக்களை தன் படங்கள் வழியாக படைத்து இன்றும் படைத்துக் கொண்டிருக்கும் புரட்சி இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறது ஜெயா தொலைக்காட்சி. சார், உங்களோட இந்த சினிமா ஆசை, சினிமாவில் எப்படியாவது சாதிக்கணுங்கிற அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் எப்போ சார் தோணுச்சு உங்களுக்கு? சாதனை அப்படின்றது வந்து எனக்கு அது பெருசாக தெரியல சார். ஒரு பயணம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த பயணம் இன்னும் தொடரணும் அப்படின்னு தான் நான் போய்கிட்ருக்கேனே தவிர நான் அதை சாதிச்சிட்டேன் இதை சாதிச்சிட்டேன்லாம் சும்மா வெறும் கதை. அது சினிமா என்ற ஆசை எப்போ சார் உங்கள் மனசில் தோணுச்சு? நீங்கள் நடிகனாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா, இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா, இல்லை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து நடந்த ஒரு விஷயமா? சார், நான் வந்து ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில் பிறந்தவேன். சினிமா பார்க்குறதே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 வயசு வரைக்கும் நான் சினிமா பார்த்ததில்லை. 10 வயசு இருக்கும், 10 வயசோ 11 வயசோ 7th படிக்கிறேன். எனக்கு வேகா நீ திடீர்னு கேட்டதுனால நான் வந்து கொஞ்சம், ஆனால் உண்மைகள் இருக்கும், அந்த வருஷங்கள் அதுக்கு இதுக்கெல்லாம் அப்படி இப்படி இருக்கும். 10 வயசு 11 வயசு இருக்கும். காமன் கோட்டை பரமக்குடி பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 7 மைல் தூரம், பஸ்ஸு கிடையாது, நடந்தால் 3 இல்லை மாட்டு வண்டியில் போவாங்க. இப்போ அங்கே எங்கள் அம்மா டீச்சராக இருக்காங்க, எங்கள் அப்பா ராமநாதபுரத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கார். அப்போது பராசக்தின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. 4 நண்பர்கள் சைக்கிளில் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு தெரியாமல். ஆனால் அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒரு நல்ல மனுஷன் என்னை தியேட்டரில் பார்த்தேன்னு எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டான். அவ்வளோதான் சார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, சின்ன வீடு, வாத்தியரமாக எந்த அளவுக்கு இருக்கும், அந்த வீட்டில் செவர், அந்த செவுத்தில் 2 அண்ணன்மார் இந்த கையை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டாரு, இந்த கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாரு, சட்டையை கழட்டிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து பிராஸில் ஊதுகுழல் இருக்கும் அந்த காலத்தில், அதை நல்லா சுட வச்சு இப்படி போட்டாங்க பாருங்க, இனிமே சினிமா பார்ப்பியா அப்படின்ட்டு. சினிமா பார்த்ததுக்கே எனக்கு அந்த தண்டனை. ஏன்னா அந்த படத்தை வந்து சார் நாங்கள் முதல் நாள் பார்த்துட்டு வந்துட்டோம், சூடு வாங்கிட்டேன். அந்த சூடு 2-3 வாரக்கணக்காகும், மாதக்கணக்காகும். 3வது நாள் திருப்பி போய் பார்த்தோம். திருப்பி வீட்டுக்குள்ளே வர அடி போத 9 முறை அந்த படத்தை பார்த்தேன் சார். அப்போ எனக்குள்ளே ஏற்பட்டது, அந்த 10 வயசில் நான் ஒரு டைரக்டராகும் சினிமாவில் அப்படின்னு அன்னைக்கு ஏற்பட்ட அந்த ஆசை. பியூட்டிஃபுல் சார். அந்த ஒரு தருணத்தை தாண்டி அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டையாவது உதவி பணியாளராக வேலை செஞ்சீங்களா சார்? சென்னைக்கு வந்த உடனே எப்படி சார் வேலை கிடைக்கும்? காமன் கோட்டையில் நான் இப்போ எஸ்எஸ்எல்சி, அப்போது இப்போ 10th. இப்போ ஆமாம், அது முடித்த உடனே பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் என்னை சேர்த்துட்டாங்க. பியூசி 2 வருஷம், அதே முழுசாக முடிக்கலை. 2வது வருஷம் யாருக்குமே சொல்லாமல் அங்கேருந்து நேராக புறப்பட்டு சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் வந்து இறங்கிட்டேன் சார், எக்மோர் ஸ்டேஷனில். சென்னையில் யார் இருக்காங்க தெரியாது, சொந்தக்காரங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் பியூசி 2வது வருஷம்னா என்ன வயசு இருக்குன்னு பார்த்துக்குங்க. மனசில் மட்டும் ஒரு எய்ம் சார், அந்த 10 வயசில் நான் ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டேன். எங்கே போகணும்னு முடிவெடுத்துட்டேன், என்ன ஆகணும்னு முடிவெடுத்துட்டேன், இது நடக்கும்னு நம்பிக்கை வச்சுட்டேன். அதுதான் ஒன்று, சும்மா ஆசைப்பட்ட மட்டும் பத்ததில்லை. சென்னையை வந்த உடனே சுற்றி பார்க்கணும்னு ஆசை உண்டு இல்லை யாருக்குமே. முதல் முறையாக சென்னைக்கு வந்தப்போ பகல் பூரா சுற்றினேன், ராத்திரி எங்கே படுக்கிறதுன்னு தெரியல. இப்படியே வரேன், ஒரு இடமா வரேன். அப்போ வந்து தியாகராய நகர் அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறாங்க, இந்த ஏரியாவுக்கு பேர் தியாகராய நகர் பிளாட்ஃபார்ம். அப்போ அந்த பிளாட்ஃபார்ம்லாம் இவ்வளோ இப்போ இருக்கிற மாதிரி க்ளீனாக இருக்காது, கல் முள்ளும் கரடு முள்ளும் மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தா நிறையா என்ன மாதிரி
கனவுகளோடு வந்தவர்கள், பிச்சைக்காரர்கள், இவங்கெல்லாம் படுத்து கிடக்குறாங்க. அதில் ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்தேன், ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சிது. அந்த பழைய பேப்பர்லாம் இருந்துச்சு, அந்த பேப்பரெல்லாம் விரிச்சு படுத்துட்டேன். என் முதல் இரவு சென்னையில், என் முதல் முதல் இரவு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு முதல் இரவு சென்னையில். எனக்கு அடைக்கலம் கொடுத்தது அந்த டி நகர் பாண்டி பசார் அந்த பிளாட்ஃபார்ம். வாட் அ ஜேர்னி சார். உங்கள் பயணத்தை நீங்கள் ஆரம்பித்த இடம் ஒரு இடம் இருக்குது, அவர் வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு வீடியோ பைட்டும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு, பார்த்துடலாமா சார்? யார் சார் அவர்? சேகர், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ என்னமோ தெரியாது, நீங்கள் எங்கிட்ட வேலை செய்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் உங்கள் மேலே கோவப்பட்டு அதை பேசிட்டேன். நாம் ரெண்டு பேரும் அடிக்கடி படங்கள் பார்க்குறதுக்காக அப்போ அந்த பிளைமவுத்தில் நான் ஓட்டிகிட்ருப்பேன், நீங்கள் ஃப்ரண்ட் ஷீட்டில் உட்காருவீங்க. நாம் பெங்களூர் போய் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போய் சனி ஞாயிறில் 6-7 படங்களெல்லாம் பார்த்துட்டு வர்ற காலங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி வந்தபோது ஒரு நாள் நீங்கள் கோவப்பட்டு என்னோட கோவிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க. அடுத்த நாள் காலையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் நான் வண்டி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு வாசலில் வந்து கீழே நின்றுட்டு மாடியை பார்த்து சேகர் சேகர்னு கத்தினேன். நீங்கள் வரல, உங்கள் வீட்டிலேருந்துலாம் எட்டி பார்த்தாங்க. அவரை வர சொல்லுங்கள், என்ன கோபம் இருக்கு அப்படின்னு உங்களை வண்டியில் ஏற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த நிகழ்ச்சியை நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. அப்போ உங்கள் கூட எங்கிட்ட வேலை செய்துட்டு இருந்தது இன்னொருத்தர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பஞ்சர்நாசலம். ஸோ பஞ்சர்நாசலமும் நீங்களும் வீட்டில் எங்கிட்ட உதவியாளர்களாக வேலை செய்துட்ருக்கும் போது நான் அடிக்கடி உங்களுக்கு ஒன்று செய்வேன், அதை நீங்கள் அடிக்கடி சொல்லி காட்டுவீங்க. அதை சொல்லித்தான் 74 வருஷமாக நான் ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருந்தேனான். இப்போ இந்த வயசில் ஆஸ்பத்திரிக்கு போனோடனே யாருக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அந்த அவர் என் வீட்டை தேடி வந்து மாடிக்கு வந்து 4 மணி நேரம் என்னோட உட்கார்ந்து பேசிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு நான் பண்ணுற படத்தை சொன்ன உடனே அந்த படத்தை நான் பார்க்கலாமான்னு கேட்டார். நான் அந்த படத்தை அவருக்கு போட சொல்லி மேனேஜரை கூப்பிட்டு போட்டு காட்டினேன். அந்த படத்தை பார்த்துட்டு நேராக எங்கிட்ட வந்து இந்த படத்தை நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு 10-15 நாள் கழித்து எங்கிட்ட வந்து ஒரு 30 லட்சம் ரூபா கிட்ட செலவாயிருக்கு சார், படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களான்னு என்ன கேட்டீங்க. நான் எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியே போகாமல் 1.5 வருஷமாக இருந்தேன். நீங்கள் கேட்டீங்கங்கிறதுக்காக நான் வந்து பார்த்தேன். இந்த படத்தை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை எப்படி சேகர் நன்றி மறக்காமல் இப்போ இருக்கிற சினிமா உலகத்தில் 50 வருஷமாக நான் ஃபோன் பண்ணால் உடனே வரணுங்கிறதும் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தேவையோ அதை செய்யணுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். பணத்தேவைகள் எனக்கும் வராது, உங்களுக்கும் வராது. ஆனால் என் மனசில் இருக்கிற ஏக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்களாக செய்கிறீங்களே, அது எப்படி சேகர்? உங்களுக்கு எனக்கு என்ன உறவு? அஸ்டண்டாக வேலை செய்தீங்க, நல்ல மரியாதையோடு நானும் நடத்தினேன், நீங்களும் மரியாதையோடு நடந்துனீங்க. இதை தவிர வேறு எதுவுமே இல்லையே. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் தடுமாறி நிற்கும் போது நீங்கள் தேடி வந்து அந்த உதவியை செய்து அந்த படத்தை காட்டி அந்த படத்தை இன்றைக்கி உருப்படியாக பண்ணி வச்சிட்ருக்குறீங்களே, இது எதுக்காக? உண்மையாக எனக்கு புரியலை சேகர். இதை நான் இப்போ சொல்லலைன்னா மக்களுக்கு யாரும் சொல்ல முடியாது. இதை நான் தான் கேட்க முடியும், நான் கேட்கணும். ஏன் இதை கேட்குறேன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னங்கிறத மக்கள் மற்றவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன் சார். வணக்கம் சார். சார், அது என்ன சார் சம்பவம்? அந்த விஷயத்தை நீங்கள் அவசியம் சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி நிறையா பசி பட்டினி அதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு முறை என்னுடைய நாடகத்தை பார்த்தார் இவர் குகநாதன். அவரை பற்றி இப்போ யாருக்கு இளைஞர்களுக்கு என்ன தெரியும்னு தெரியாது. அதாவது எம்ஜிஆருக்கெல்லாம் வந்து கதை எழுதினவர், சிவாஜியை வச்சு பெரிய பெரிய படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணவர், அவ்வளோ பெரிய மனுஷன். ஆனால் ஒரு காலகட்டங்களில் நம்ம வந்து அவர்கிட்ட வேலை செஞ்ச நாட்களை என்னால் மறக்கவே முடியாது. காலையில் போனால் டிஃபன் கிடைக்கும், மத்தியானம் நல்ல சாப்பாடு கிடைக்கும், சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது 100 ரூபா கையில் கிடைக்கும். 70களில் 100 ரூபான்றது எவ்வளோ பெருசு. அடுத்தது அந்த காலகட்டங்களில் பிளைமவுத் வச்சுருந்தது ரெண்டே பேர், சிவாஜி வச்சுருந்தாரு, அடுத்தது இவரை வச்சுருந்தார் பிளைமவுத்.
அதில் தான் இங்கேருந்து பெங்களூர் கூட்டிகிட்டு போவார். நாங்கள்லாம் அப்போல்லாம் வந்து இங்கிலீஷ் படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது. நாங்கள் பெங்களூர் போவோம், ஒரு ரெண்டு நாள் சாப்பிடவே மாட்டோம், வெறும் படமாக பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓகே. அதாவது அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நீ ஒரு படத்தை பார்க்கும்போது அது வெறும் படமாக பார்த்துட்டு போயிடாத, அந்த கதையை கொஞ்சம் அப்படி உல்டா பண்ணின்னு அப்படி இருக்கும். அதில் இருக்க ஒரு ஆம்பளை கேரக்டரை பொம்பளையாக்கு, பொம்பளை கேரக்டரை ஆம்பளையாக்கு. அது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிறது அப்படின்றத ஆண்டிபட்டியில் நடக்கிற மாதிரி சொல்லு. இப்படி ஒரு ஒரு நம்ம பார்க்கின்ற ஒரு படத்தை எப்படி இந்தியனைஸ் பண்ணலாம் அப்படின்றத அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான். நானும் பஞ்சன்னை பஞ்சாரணாசலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ். எவ்வளோ பெரிய ஆள் அவரும் நானும் இவர்கிட்ட வேலை செஞ்சுருக்கிறோம். இவ்வளவோ கஷ்டப்பட்ட காலங்களில் கூட எங்களையெல்லாம் அப்படி நல்லா வச்சுருப்பார். ஆனால் நான் எப்படின்னா ஜென்ரலாகவே வந்து தமிழர்களுக்கு திமிரு ஜாஸ்தி, கொஞ்சம் யாராக திட்டினா கூட கோச்சிட்டு போயிடும். அதுதான் அந்த இன்சிடென்ட் சொல்கிறாரு. நான் ஒரு நாள் அப்படி தான் சத்தம் போட்டார், கோச்சிட்டு போயிட்டேன். பிளவிமுகத்தில் வந்து நிற்கிது அந்த காம்பவுண்டுக்குள்ளே, ஒரு சின்ன வீட்டில் மேலே மாடியில் இருக்கேன். இங்கேருந்து சேகர் அப்படின்னு என்பே, அப்போ சேகர்னு தான் சொல்லுவாங்க, சேகர்னு கூப்பிட்டார். வந்து நிற்கிறேன், நான் வந்து நின்றுட்டு நான் பாட்டுக்குள்ளே போயிட்டேன். என் மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாரு, அவனை அனுப்புமா, அவனை அனுப்புமான்னு சொல்லிட்டு கூட்டி கொண்டாந்து காரில் வச்சுட்டு கூட்டிகிட்டு போன அனுபவங்கள். அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் உடனே ஓடிடுவேன் சார். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு அஞ்சாறு இயக்குநர்கள்ட்ட வேலை செஞ்சிட்டேன். ஆனால் குரு அப்படின்னு நான் யாரையாவது சொன்னேன்னா இவரை தான் சொல்லுவேன். விசி சார், இன்றைக்கு வரைக்கும் வயசு சொல்கிறதில்ல நான் எப்போவும் வந்து கவலைப்பட மாட்டேன். 80 71st படம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். நேற்று கூட கேட்டாங்க எல்லாரும், 80 வயசில் 70 படமா? 10 வயசுலேருந்தே படம் டைரக்ட் பண்ண. 10 வயசில் படம் பார்த்த தாக்கம் வந்து உங்களுக்கு 70 வயசில் டேலி கரெக்டாக இருக்குது சார். சார், ரொம்ப அழகான இந்த பயணம். இந்த பயணத்தில் வந்து நீங்கள் விஜயகாந்த் சார் கூட எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து அவர் அறிமுகமானதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கினது எஸ்ஏசி சார். நார்மல் நடிகனாக இருந்த விஜயகாந்த் சாரை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய நார்மல் நடிகர் இல்லை, ஒரே ஒரு படம் பண்ணியிருந்தார் தூரத்தின். இல்லை இனிக்கும் இளமை. ஆ, இனிக்கும் இளமைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் தான் இவரை நான் மீட் பண்ணேன். நான் சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்னு ஒரு கதையை எழுதி வச்சுக்கிட்டு, அதுக்கு நான் அப்போவே என்னென்னா ஒரு நடிகன் பின்னாடி போகணும், ஒரு பெரிய செலிபிரிட்டி, பெரிய சூப்பர் ஸ்டார் பின்னாடி போய் அவங்கள்ட்ட கதை சொல்லி பண்ணணும்னு, புதுசாக யாரையாவது போடணும். இந்த கதையினால் அந்த நடிகனுக்கு ஒரு லைஃப் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, வாயினி ஸ்டுடியோவில் நான் அப்போல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது இந்த கதையை எழுதி வச்சுட்டேன் நான். வடலூரான் சிதம்பரம் அவர் தான் ப்ரொடியூசரு. கதை எழுதுனேன், கதையை சொன்னேன், அவர் ஓகேனாரு, நல்லா இருக்குனாரு. ஒரு நாள் டாக்ஸியில் போய்கிட்டு இருக்கும்போது டைட்டில் என்னையா அப்படின்னு கேட்டார். இப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு சட்டம் ஒரு இருட்டரை அறிஞர் அண்ணா சொன்னது, டமான் ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தார் சார். 1000 ரூபாய் நோட்டு பெருசாக இருக்கும் அந்த காலத்தில். என்னையா டைட்டில் இது, எப்படியா சொன்னேன்? இல்லை சார், நீங்கள் கேட்டுக்கிட்டே நீங்கள் திடீர்னு சொன்னேன். ஏன்னா நம்ம அந்த மைய கருத்து சட்டத்தை பற்றி தான், சட்டம் வசதி படைத்தவளுக்கு வளைந்து கொடுக்கறது, ஏழைகளை இறுக்கி பிடிக்கிறது, அப்படி சொல்லிட்டு ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். வாயினி ஸ்டுடியோவில் நானும் என்னுடைய அசிஸ்டன்ஸ் ஒரு 3 பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஜாவா மோட்டர் சைக்கிளில் ஒருத்தர் அப்படி போகிறார், இங்கே க்ராஸ் பண்ணி போகிறார். நல்ல திரகாத்திரமாக, நல்ல ஒரு மேன்லினஸ். விஜயகாந்த் எப்படி இருப்பார்னு உங்களுக்கெல்லாம் தெரியல. இந்த ஹீரோங்கள்லாம் ஒரே நேரத்தில் 10 பேர் அடிப்பாங்க அப்படின்னு நாங்கள் படம் எடுக்கிறோம்ல, உண்மையிலே அடிப்பார் 10 பேர். அப்படியாப்பட்ட உருவம் அப்படி அப்படி போகுது. அப்படி போகும்போது அந்த அப்படி திரும்பி பார்த்துட்டு போதான் அந்த கண்ணு பவர்ஃபுல்லான ஐஸ் சார். அவர் அஸ்டண்டாட்டை புடுறாரு, அந்த கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி புடுறான் அப்படின்னு பிடிச்சி எழுத்துட்டு வந்தாங்க. அவரும் மதுரைக்கார தானே, எல்லாருக்குமே இந்த இது இருக்குங்கள. என்ன சார், யார் சார் நீங்கள்? இல்லை, நான் ஒரு கதை எழுதி வச்சுருக்கேன், அதுக்கு ஆர்டிஸ்ட் அடிக்கிட்டு இருக்கோம்,
ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னே தெரியாது எனக்கு. அது ரிலீஸ் ஆக போகுது எனக்கு அதுவே தெரியாது. இல்லை உங்களை பார்த்தா என் கேரக்டர் கரெக்டாக இருக்குது, நடிக்கிறீங்களா அப்படின்னு, கதை சொல்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்டார். அப்போ ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில், டி நகரில் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன 10x10 ரூமில் இருக்கார். அப்படி சந்தித்து அதுக்கப்புறம் கதை சொல்லி அதை ஒத்துக்கிட்டு, அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தா கூட எப்படி நான் எத்தனை இயக்குநர்கள்ட்ட வேலை செஞ்சாலும் குகுணான் சாரை குருன்னு சொல்கிறனோ அதே மாதிரி ரெண்டாவது படம் தான் நான் பண்ணேன். நியாயமாக பார்த்தா முதல் படம் பண்ணவங்க தானே குருன்னு சொல்லணும். இன்று வரை அவர் குருன்னு சொல்கிறது என்ன தான். அந்த படம் எத்தனை ஒரு லேண்ட்மார்க் படம் சார் அது. சட்டம் ஒரு ரிட்டரை தெலுங்கில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஹிந்தியில் ரீமேக் பண்ணும்போது உங்கள் கதாபாத்திரத்தை வந்து அமிதாப் பச்சன் நடித்தார். இல்லை எங்கள் கதாபாத்திரம் இல்லாது, அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து சங்கர் கணேஷ். சங்கரை வந்து ஒரு கேரக்டர் நடிக்க வச்சேன். ஓ, சட்டம் ஒரு இருட்டர அண்ணா சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார் அப்படின்னு ஒரு பிச்சைக்காரன் தட்டை, ஒரு அலுமினிய தட்டத்தை அடிச்சுக்கிட்டே போவான். அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு, அது பெரிய ஹிட்டாச்சு சார். அந்த காலத்தில் ஒரு 100 நாள் வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா பெரிய ஹிட்டுன்னு அர்த்தம். அது உடனே பூர்ணச்சந்திரன் அவனு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார், அவரை கூப்பிட்டு வச்சு அத்தனை மொழிகள்லையும் நீ தான் டைரக்ட் பண்ணணும், இந்த கதை கொடு அப்படின்னு வாங்கினார். முதல்ல தெலுங்கு சிரஞ்சீவி சார் ஹீரோ, அடுத்தது கன்னடம் சங்கர் நாக் ஹீரோ, ஹிந்தி இவர் ஹீரோ. இவர் படம் பார்க்குறார் சார். படம் பார்த்துட்டு விஜயகாந்த் நடித்த ரோலில் இவர் நடிப்பார் அப்படின்னு தான் நாங்கள் படங்க ஒரு ஹீரோவை காட்டுவோம். நாங்கள்லாம் முன்னாடி வரிசையில் உட்காந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் படம் பார்க்குறாருன்னு நமக்கு எப்படி இருக்கும். படம் முடிஞ்சது, அவர் பூர்ணச்சந்திரன் ஹூ இஸ் த ரைட்டர் ஹூ இஸ் த டைரக்டர் அப்படின்னார். நான் அப்போ சின்ன பையன், என்னை கொண்டு போய் ஹூ இஸ் த ரைட்டர் டைரக்டர் கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தார். யூ ஹவ் டன் த டைரக்ஷன், எஸ் சார், குட், வெரி குட், வி ஆர் டூயிங் த பிக்சர் பட் அப்படின்னார். அந்த பட்டுனா என்னன்னு எனக்கு கொஞ்சம் நேரம் புரியலை. இந்த பாட்டு பாடிக்கிட்டே ஒரு கேரக்டர் போகுதில்லை, சட்டம் ஒரு எழுத்தர பாட்டு பாடிக்கிட்டே ஒரு கேரக்டர் போகுதில்லை, அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கில்ல, அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன், நீ டெவலப் பண்ணுட்டார். அதுக்கப்புறந்தான் சரி அதை டெவலப் பண்ணோம்னா யாராடா ஹீரோவை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரஜினி சார் சூப்பர் ஸ்டார். ஆமாம், சூப்பர் ஸ்டாருக்கு முதல் ஹிந்தி படம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக இருந்தது உங்கள் பயணம் விஜயகாந்த் சாரோட இது. அதுக்கப்புறம் உங்கள் மகனை வச்சு நீங்கள் நிறைய படங்கள் பண்ணீங்க. இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸால்டட் ஸ்டேட்டஸில் அவர் இருக்காருன்னு அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு தந்தையாக நீங்கள் வந்து காட்டின ஒரு வழிகாட்டியில் தான் வந்து அவர் பயணித்து இன்றைக்கி உலகமே போற்றும் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார். வி சி கோகநாதன் சார்கிட்ட நீங்கள் உதவியாளராக இருக்கும் பொழுது நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப நெருடலாக இருந்தது. உங்கள் பயணம் வந்து, அதாவது ஒரு சக்ஸஸ் அடையிறதுக்கு வந்து ஒரு பயணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பயணத்தில் சில விஷயங்களை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போது உங்கள் கூட உதவியாளர்களாக இருந்த பெரிய டைரக்டர்ஸ் 3 பேர் உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. உங்கள் அனுமதியோடு அவங்கள கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பவித்ரன், டைரக்டர் செந்தில்நாதன், டைரக்டர் ரங்கநாதன். தேங்க்யூ ஸோ மச் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. எஸ்எஸ்சி சார் பற்றி நீங்கள் சுருக்கமாக சொல்ல நினச்சிங்கன்னா ஒவ்வொருத்தர் என்னென்னு உங்கள் மைண்டுக்கு டக்குன்னு வருது. செந்தில்நாதன் சாரோட ஆரம்பிப்போம். நான் டைரக்டர் வந்து முத முதல்ல பார்த்தது வந்து 78 ராம் தியேட்டர் பக்கத்தில் சின்ன ஒரு வீட்டில் தான் அவரை நான் சந்தித்தேன். சந்திக்க வச்சது வந்து அவருடைய மாமனார் நீலகண்டன் சார். அவர் வந்து வாகினி ஸ்டுடியோவில் இருந்தார். காரணம் என்னென்னா எங்கள் அப்பா கிட்ட அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார் நம் நாடு படம். அது இல்லாமல் நான் நிறைய வந்து வாகினி ஸ்டுடியோக்குள்ளே தான் விளையாடிட்டுருப்பேன். நீலகண்டன் சார் தான் என்னை துரத்திக்கிட்டே வருவார் சின்ன வயசில்.
அந்த இதில் தான் அவர்கிட்ட கூட்டது. இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டரை சேரணும்னு சொன்னோன்னே இவர்கிட்ட கூட்டு போய், அவங்க அப்பா ஜம்பலிங்கம் சொல்லிட்டு ஒரு பெரிய எடிட்டர், அதாவது எம்ஜிஆர் வந்தால் அவர் கூட சமமாக உட்கார்ந்து எடிட் பண்ணக்கூடிய ரெண்டு பேர் தான், ரெண்டு எடிட்டர் தான். அதில் ஒரு எடிட்டர் அவங்க அப்பா, அவர்கிட்ட நம்ம வந்து எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அதனால தான் எம்ஜிஆர் படங்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் டைரக்டர் ஆனார், தமிழ்நாடு டைரக்ட் பண்ணார். அப்போ நான் வந்து நிறைய படங்கள் ஜெய்சங்கர் சாரோட பண்ணார். ஆமாம், அவருடைய சன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு அவர் மேலே ஒரு பக்தி வந்துருச்சு. பாசம் பாசம் பாசம். பவித்ரன் சார், நீங்கள் சொல்லுங்கள். சார், நான் சொல்கிறது என்ன, மொதல் முதல் நீங்கள் நன்றி எங்களுக்கு சொன்னீங்க ப்ரோக்ராமுக்கு வந்து, பட் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா ஒரே லைனில் நான் சொல்ல போகிறதுன்னா, அவர் திரையுலகுக்கு ப்ரொஃபஸர், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டில் காலேஜில் நம்ம சொல்லுவோம், ப்ரொஃபஸர் தான். அந்த ப்ரொஃபஸர்கிட்ட வந்து நான் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஒரு கடவுளுடைய கிருபைன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி அவர் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா, காரணம் என்னுடைய பர்சனல் ஃபீலிங்ஸ் என்னென்னா, எதையுமே கரெக்டாக செய்யணும், ஒழுக்கமாக செய்யணுங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்கார் சார். அவருடைய பெரிய சக்தி அதுதான். எனக்கு நிறைய, நான் வந்து சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி அப்புறம் டைரக்டரான பிறகு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். சாருடைய சன்னு விஜய் சாரை வச்சு கூட படம் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் மூலதனமான ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சார். சினிமாவில் விரல் விட்டு எண்ணி பார்த்தால் எனக்கு யாரும் தெரியல. இவர் மாதிரி நேர்மையாகவும் அந்த டைமிங்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் யாருமே எனக்கு உண்மையாகவே தெரியல சார். ரங்கநாதன் சார், அதாவது ஜெயா தொலைக்காட்சிக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஜெயா தொலைக்காட்சின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு வரேன். புரட்சி தலைவி அம்மா அவங்க இருந்தப்போ ஃபஸ்ட்டு ஜெயா டிவி ஓப்பனிங் அன்றைக்கி என்னுடைய சீரியல் ராமசாமி சோர்ஸ்ன்னு டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பாலச்சந்திரன் சார் ப்ரொடக்ஷனில் இது மாதிரி இந்த ஜெயா டிவிக்கு எனக்கும் ஒரு நிறைய ஒரு தொடர்பு இருக்குது. சீரியல் பண்ணது, இயக்குனர் யூனியனுக்கு வந்து பட்டிமன்றம் பண்ணுறது, எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிவிட்டு, இப்போ நான் இங்கே உட்கார்ந்து பேசுகிறதுக்கு காரணம் எங்களுடைய குருநாதர் எஸ்சி சார் தான். என்னென்னா, மிக கடுமையான உழைப்பாளி. இப்போ எங்களாலையெல்லாம் கூட அந்த மாதிரி உழைக்க முடியாது. நான் உண்மையிலேயே அவரை பார்த்து புறாமப்படுறேன் சார். 80 வயசுல இப்போ படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வயசை பற்றி சொல்லவே சொல்லாதீங்க, டைரக்டருக்கு அப்படி இல்லவே இல்லை. அப்படி மிக கடுமையான உழைப்பாளி, திட்டமிடுதல், நேரம் தவறாமல், இது மூணு தான் அவரை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கு. அப்புறம் ரொம்ப உண்மையாக ஃப்ராங்காக இருப்பார். அவர் படங்களை தொடர்ந்து 1988 இது வரைக்கும் நான் அவரோட ட்ராவல் பண்ணுறேன். இவர் எனக்கு ஒரு குருவாக அமைஞ்சது. நான் செஞ்ச புண்ணியம் தான் சொல்லணும். அப்புறம் ஒரு ஆளுமையான பல கதாநாயகர்களை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு எல்லா லாங்குவேஜ்லேயும். அமிதாப் சார், சிரஞ்சீவி சார், இங்கே விஜயகாந்த் அண்ணன், விஜய் அண்ணன், அப்புறம் இன்றைக்கி மிகப்பெரிய புகழ்பெற்ற இடத்துல இருக்கிற தளபதி விஜய், எல்லாமே ஒரு ஹீரோவை எப்படி உருவாக்கணும், எல்லாமே ஒரு யாராவது அறிமுகப்படுத்துவாங்க. பட் இது அப்படி இல்லை. ஒரு ஹீரோனா அவன் எப்படி நிற்கணும், அவன் எப்படி, அவனுக்கு என்னென்ன சீக்வன்ஸ் வைக்கணும், எப்படி ஃபைட் வைக்கணும், எல்லா விஷயங்களையும் கரைச்சி குடித்த ஒரு பல்கலைக்கழகம் அவர். ரொம்ப, அதாவது நான் ஃப்ராங்காக நம்ம சொல்லிடுவோம், ரங்கநாதனோட எனக்கு அடிக்கடி தொடர்பு உண்டு. ஏன்னா அவருக்கும் டைரக்டர் அசோசியேஷனுக்கும் அவருக்கும் எழுத்தாளர் சங்கத்துக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு. சார் தான் என்னை சேர்த்து விட்டாங்க. ஓகே, அதனால் அவருக்கும் எனக்கும் அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கள தான் நான் ரொம்ப நாளைக்கு பிறகு இங்கே நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அது செந்தில்நாதன், அதாவது என்னோட வந்து ஒரு பத்து பன்னெண்டு படம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பன்னெண்டு படங்களில் வந்து நிச்சயமாக விஜயகாந்த் 10 படம் பண்ணியிருப்பார். ஸோ விஜயகாந்தோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவருக்கு கிடைச்சது. அதை வச்சு தான் அவர் வந்து பூந்தோட்ட காவல்காரர். எஸ் சொல்லணும்ல நீ. இல்லை இல்லை, இவரை பற்றி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சாட்சி படம் முதல் நாள் ஷூட்டிங்கு வாகனி ஸ்டுடியோவில் இவங்க அப்பா இறந்துட்டாருன்னு தகவல் வருது. யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஷூட்டிங்கில் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் உள்ளுக்குள்ளே மட்டும் இருக்குது, எனக்கு மட்டும் லைட்டாக, அதுவும் மதியத்துக்கு மேலே தான் தெரியும்.
அப்படி ஒரு தொழில் மேலே அவ்வளவு சின்சியரான ஒரு மனிதர். அதே மாதிரி விஜய் தங்கச்சி வித்யா வந்து அவங்க இறக்கும் போதும் எனக்கு நானே நீதிபதி படம் ஷூட்டிங்கில் தான் இருந்தார். ராத்திரி நாங்கள் முடிக்கும்போது மணி 3 மணி 4 மணி அந்த அளவுக்கு தொழில் தான் அப்படின்ற அளவில் இருக்கு. பசங்களெல்லாம் நான் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறது இல்லை சார், என் பிள்ளைங்க அவங்க. அப்படி தான் இருப்பார். அதாவது ஃபோன் வந்தால் திட்டுவேன், அதெல்லாம் வந்து செயின் போட்டிருந்தேன். ஒரு நாள் வர ஆஃபீஸுக்குள்ளே செயின் இல்லை கழுத்தில், எங்கே அப்படின்னாரு. இல்லை வச்சுருக்கேன் சார், கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை, முதல்ல அதை போய் மூட்டு போடுங்க அப்படி. சார், பவித்ரன் சாரை பற்றி. பவித்ரன் எப்போவுமே டெக்னிக்கலான ஒரு மனுஷன். பவித்ரனுக்கும் சங்கரை அந்த டைமில் ஒன்றா வேலை செஞ்சாங்க. என்கிட்ட ஆக்சுவலாக சங்கரை வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்னு சொல்லுவாங்க, உண்மை என்னன்னா சங்கர் அவருடைய அசிஸ்டண்ட். ஐயோ, எப்படின்னா சங்கர் இவரை என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது குஞ்சுமோகன் சார் எனக்கு அடிக்கடி அவரை வேளாங்கண்ணியில் மீட் பண்ணுறது வழக்கம். இல்லை, மாதா பக்தர் அவர். அவர் அடிக்கடி கேட்பார், அவர் சொல்லி தான் அவர் என்கிட்ட வந்தார். அடிக்கடி கேட்பார், பையன் எப்படி இருக்கான். ஓகே சார், நல்ல. என்னென்னா கதை சொல்லும்போதே ஒரு கதை சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் எடுத்தோடனே ஹெலிகாப்டர் அப்படி வருது, எடுத்தோடனே ஹெலிகாப்டர் அப்படி வருது அப்படிம்பாரு. நிறுத்திக்கப்பா அப்படி. அதாவது ஹெலிகாப்டர் அப்படி வருது, இல்லைன்னா நடுக்கடலில் ஒரு பெரிய ஷிப்பு போகுது அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். அப்படி டெக்னிக்கலாக ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம். அவருக்கு முதல்ல வாய்ப்பு கிடைக்குது, இவர் தான், இவருக்கு தானே வாய்ப்பு கிடைக்குது, இவர் மட்டும்தானே போகணும். எங்கிட்ட இருந்து சங்கரையும் கூட்டிகிட்டு போகிறார். உண்மை, அந்த உண்மையை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா மனசு இப்போ நான் திருத்திக்கிறேன். ரங்கநாதனுக்கு தெரியும். சொல்லுப்பா, என்னப்பா நடந்தது சொல்லுப்பா. நண்பர்கள் நண்பர்கள் படம் ஷூட்டிங் நடக்குது, சொல்லாமா சார்? இல்லை, சொல்லியிருக்கு சார். நண்பர்கள் நண்பர்கள் படத்துலேருந்து பிகினிங்லேயே இவர் போயிட்டார். நானும் சங்கர் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் வந்து இவருக்கு படம் கிடைக்குது, படம் முடிஞ்சிச்சு நண்பர்கள், இவருக்கு படம் கிடைக்குது. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த நேரத்தில் நான் ஒரு படத்தில் ஹீரோ நடிக்க போகிறேன், அவர் அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறேன்னார். நான் சொன்னேன், நம்ம டைரக்டருடைய ஸ்கூல் வேறு, இது வேறு, இங்கே உன்னால் ஒர்க் பண்ண முடியாது, நானே வந்து வேறு வழியெல்லாம் போகிறேன் நடிக்கிறதுனால. உன்னை கரெக்ட் சாய்ஸு பவித்ரன் முதல் படம் பண்ணுற, அப்படி நீ போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் இப்படி போனோம். அப்படிதான் சார் நடந்தது. அது ஒன்று சார், அது ஒன்று. அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன், இவன் வந்தான் உமா லாட்ஜ், இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. இவன் வந்தோடனே நான் எடுத்தோடனே வந்து, ஏப்பா நீ வந்துட்டீன்னா எப்படிப்பா அப்படின்னா, இல்லை இல்லை நான் ரொம்ப படம் பண்ணிட்டாங்க சார், ஒன்றும் தப்பாக நடிக்க மாட்டார்னு. ஒரு வாரம் சார், இவர் தெரியும், ஒரு வாரமாக வந்து நம்ம ஜாயின் பண்ணவே இல்லை. அதுக்கு பிறகு அவர் வழி இல்லைன்னு தான் திரும்ப வந்து நான் ஜாயின் பண்ண ஒழியா சார் நினைக்கிற மாதிரி நான் யாரையுமே கூட்டிகிட்டு போகல. கடவுள் நினைக்கல, உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களிடம் கற்றுக்கிட்டு கலையும் தான் எடுத்துகிட்டு பண்ண ஒழிய நம்மெல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒரு கலாட்டாவா. இல்ல இல்ல, உங்க மனசுல அப்படி ஒரு இல்லவே இல்லை, சும்மா தான் அவரு. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதான் சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் நம்ம ஓபனா பேசலாமா செந்தில்? சொல்லுங்க சார். இதெல்லாம் என்ன இருக்கு, எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னா, நான் அடிக்கடி திட்டுவேன், அடி அடி அடிப்பேன் பிள்ளைங்க தானேன்னு சொல்லிட்டு. இல்ல, நானே அடி வாங்கியிருக்கேன். இப்போ வர்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒரே ஒரு நாள் திட்டினோம்னா கூட அடுத்த நாள் வர்றதில்லை. ஆனால் அவங்க அத்தனை பேரும் அவர் எங்கிட்ட 23 படம் வேலை செஞ்சுருக்கார். அத்தனை அத்தனை திட்டு உதவி எல்லாத்தையும் வாங்கிட்டு அத்தனை படம் வேலை செஞ்சுருக்கார். சங்கர் 17 படம் வேலை செஞ்சுருக்கார். இவர் 7-8 படம் வேலை செஞ்சுருக்கார். அவர் 5-6 படம் வேலை செஞ்சுருக்கிறார். அதில் என்னென்னா, எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, ஞாபகம் இருக்கா மேட்டுப்பாளையம்? சொல்லலாமா? சொல்லலாம். மேட்டுப்பாளையம் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. ராதிகாவும் விஜயகாந்த், என்ன படம், நீதியின் மறுபக்கம், நீதியின் மறுபக்கம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. நாங்கள் எல்லாரும் மேட்டுப்பாளையத்துலேருந்து தங்கிட்டோம். இந்த ராத்திரி ஆனால் பகலில் அவங்களையெல்லாம் அவ்வளவு திட்டுவேன், அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவேன், அவ்வளவு வேலை வாங்குவேன். அதாவது சார், 80 வந்து டைரக்டர் ஆகிறேன், 81 90 55 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். அப்போ வருஷத்துக்கு சராசரியாக 6 படம். எப்படி அவங்களால?
அவங்களால சொன்ன நீ இதை பண்ணும் நீ இதை பண்ணும் நீ இதை பண்ணும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நான் ஒருத்தன் வந்து அத்தனை படம் பண்ணியிருக்க முடியாது. அப்படி சாயந்தரம் ஆனால் எல்லாம் நாங்கள் உட்காந்து கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். ஜாலியாக இருப்போம்னா நீங்கள் இது பண்ணி புரிஞ்சுக்கலாம் சார், புரிஞ்சுக்கலாம். அதில் இந்த விஜயகாந்த் வந்து எப்போவுமே கொஞ்சம் கலாட்டா, ராதிகாவும் சரி ஒரு ஜாலியாக இருக்கும். இந்த ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைஃப் எங்களுக்கெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும். ரொம்ப திட்டுவேன் செந்தில் மனசுக்குள்ளே அத்தனையும் வச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. கொஞ்சம் அதிகமாக போன உடனே விஜயகாந்த் அவரை கேட்குறாரு, எப்படா இவர்கிட்ட வேலை செய்கிற அவன் கிடக்கிறான், என் மேல இருக்க கோபத்தை கிடக்கிறான் ஒருத்தன். நான் டைரக்டர் ஆகி அவர் எங்கிட்ட அசிஸ்டண்டா வச்சு அந்த ஆளை திட்டு திட்டுன்னு திட்டலைனா ஒரு நாளைக்கு அது நிறைய அந்த வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது, சென்சார் ஆகிடும். அவ்வளவு பயங்கரமா திட்டுறாரு. ஆனா எப்படி திட்டுறாருன்னா, தட்டுல பரோட்டா இது இருக்கு, அந்த பரோட்டாவை பிடிக்கிறாரு பிடிக்கிறாரு அது வரமாட்டேன்னு. இந்த பரோட்டாவும் அப்புறம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க, பிடிக்கிறாரு வரமாட்டார், அந்த அளவுக்கு திட்டார். இவர் தெரியாது, உண்மையே தெரியாது. அப்படி இவர் சொல்லிட்டாரு, இதை வந்து ஒரு சின்ன வீடியோலாம் நாங்கள் எடுத்துட்டோம். அடுத்த நாள் காலையில் ஊட்டியில் ஷூட்டிங். விஜயகாந்த் என்ன பண்ணார்னா, எப்போவுமே அந்த மானிட்டர் வந்துடும், ரெக்கார்ட் பிளேயர் வர வச்சு, அப்போல்லாம் வந்து சின்னதாக இது போடுவோம், கேசட் போடுவோம், அதை வர வச்சு அதை போட்டு, செந்திலிங்கவா இந்த அந்த சாங் எடுக்கிறோம், அப்போ இந்த சாங் இப்படி தான் எடுக்கணும் பாரு அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. இவரும் போய் உட்காந்துட்டார், கஷ்டப்பட்டு உட்கார்றாரு. நாங்கள் எல்லோரும் புஷ் பண்ணி உட்கார வச்சிட்டோம். உட்கார வச்சா ஓடுது, அவன் கிடக்கிறான் அவன் என்னவோ பெரிய அப்படின்னு ஆரம்பி, ஐயோ ஐயோ அப்படி. ஒரு நட்பு முறையில் தான் சார், அதனால தான் அவங்களாம் அத்தனை வருஷங்கள் வந்து எங்கிட்ட இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது நட்பு ரொம்ப ஜாஸ்தி பாராட்டுவேன் நான். உங்களுக்கு கோபம் வரலையா சார்? இது சார் அவர் அப்படி பேசினதுக்கு சரி, அது எப்படி கோபம் வரும், ஒரே ஜாலியாக இருந்த மூடு, அது அந்த மூடு, அந்த மூடை உண்டாக்கணும்னு தானே பண்ண. ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார், ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு பின்னாடி ஒரு மென்மையான மனிதர் இருக்கார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோ கலகலப்பாக நீங்கள் வந்து உங்கள் அசிஸ்டன்ஸோடு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் செந்தில்நாதன் சார் மறக்கவே முடியாதுங்க, இது வந்து சார் போட்டு உடைச்சிட்டார். ஸோ செந்தில்நாதன் சார், மிஸ்டர் பவித்ரன், மிஸ்டர் ரங்கநாதன், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் குருநாதரை பற்றி நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் சொன்னதுக்கு, 80 வயசில் சார் வந்து நான் கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் படத்தை இயக்கியிருக்காரு, அதை பற்றி நம்ம பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். சார், உங்கள் அசிஸ்டன்ஸ் வந்து உங்களை பற்றி அவங்க சொல்ல, அவங்க கூட நீங்கள் பயணித்த அந்த பயணத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. சார், இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் படங்கள் பண்ணும்பொழுதும் வந்து வேறு வேறு பரிமாணத்தை நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரணத்தை கொண்டு நீங்கள் இந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்க? நான் மறுபடி 80களுக்கு போயிருக்கேன் சார். கதைப்படி கண்டென்ட் படி ஒரு பெரிய விஷயத்தை சொல்லணும், அதை இன்றைக்கி ஜென்ரேஷன் ஒத்துக்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கு வந்து இந்த கொரோனா ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. போன கொரோனா வந்தப்போ வெளியே போக முடியல, வீட்டில் ஒரு நாளைக்கு 3 படம் பார்ப்பேன். ஓகே சார். இன்றைக்கு ஜென்ரேஷனுக்கு போட்டியாகவே ஒரு படம் எடுத்திருக்கேன். ஃபேன்டாஸ்டிக். ஓகே. இன்றைக்கு ஜென்ரேஷன் டெக்னீஷியன், இன்றைக்கு ஜென்ரேஷனுடைய நடிகர்கள் ஆக்டர்ஸ் அத்தனை பேரையும். அடுத்து முக்கியமான விஷயம் அதில் என்னென்னா, கணிசார் அவர்கள் வந்து அதிகமாக பேசுவார் பேசுவார்னு சொல்லுவாங்க, இதில் அவரை வந்து வேறு ஒரு கோணத்தில் வேறு மாதிரி ஒரு கணிசார், கனினா சமுத்திரகனி, ஏன்னா கனிகனின்னு எல்லோரும் கூப்பிடுவோம், சமுத்திரகனி சாரை வேறு விதமாக நான் அவரை விளையாட வச்சுருக்கிறேன். சார், உங்களோட இந்த படத்தை பற்றியும் உங்கள் கூட அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்பை பற்றியும் பேச உங்கள் நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பரிச்சயம் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது, பேரே சொன்னாலே போதும், கலைப்புலி தானு அவர்கள்.
தானு சார், ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நீங்கள் இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு. ஷோ டைமுக்கு, ஜெயா டிவிக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் நண்பர் எஸ்எஸ்சி. எங்களுக்கு வந்து அவர் ஒரு பிதாமகன் சொல்லலாம். ஆ, அவரை பார்க்கும்போதெல்லாம் என்னை நானே வந்து ஒரு உற்சாகப்படுத்தி கொள்வேன். அவர் வர வேகமும் திரும்பி போகிற வேகமும் அந்த காரை திறந்து உக்காடுறதும் திரும்பி ஓடி போவேன், சார் நீங்கள் ஒரு படம் எனக்கு பண்ணி கொடுக்க சார். இல்லை இப்போ பண்ணாதே போச்சு. சர்ஃப்ராஸ்னு ஒரு படத்தை எனக்கு காமிச்சார். இது மாதிரி அமீர்கான் நடித்த படம், நீ பண்ணு, நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. எல்லாம் பேசிலாம் நடந்தது, என்ன சூழ்நிலையே தெரில. இதுவரை அவரை நான் கேள்வி கேட்டதில்ல, இப்போ தான் கேட்க போகிறேன். ஏன் அது நடக்காமல் போச்சுட்டு சார்? ஏன் நடக்காமல் போச்சு சார்? அதாவது சினிமான்றது எப்போ எது எது எப்பப்போ எப்படி எப்படி நடக்கணுமோ அதாவது அப்பப்போ அப்படி எப்படி நடக்கும், அதான் சினிமா. விடை கிடச்சிச்சா சார்? சார், எஸ்எஸ்சி சார் பற்றியும், ஐ மீன் உங்கள் ரெண்டு பேரோட நட்பை பற்றியும் நிறைய படிச்சிருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எஸ்எஸ்சிங்கிற இந்த ஒரு லெஜெண்டரி டைரக்டர் பற்றி தானு சார் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது 71 படங்கள் அவர் இயக்கியிருக்கிறாரு. அவருடைய வாழ்நாளுடைய கணக்கு போட்டால் இது வந்து கின்னஸ் சாதனைக்கு சொல்லணும். இது நீங்கள் தான் எடுத்துன்னு போய் அதை சொல்லணும். இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ படங்களை பண்ணி அதுவும் சாதனை படைத்து வெற்றி அடைஞ்ச படங்கள் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறாருன்றது இதுவரெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். சில பேர் தப்பாக நினச்சக்கூடாது. ஸோ நான் என்னுடைய மகனை வந்து உருவாக்கணும்னு நினைக்கும் பொழுது நான் மிஸ் ஆவேன். அந்த மாதிரி பல இயக்குநர்கள் மிஸ் ஆகியிருக்காங்க, அதில் ஜெயித்த ஒரே மனிதர் இதுதான். அதுக்காக அவர் மனக்கிட்டார். அவரையே வந்து தன்னை ஒரு படிக்கட்டு இறங்கியவர், ஒரு பிரளயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒரு இருட்டரை மூலம் பல கதவுகளை உடைச்சவர். தமிழ், தெலுங்கு, மலையாள, இந்தின்னு போய் ஒரு கலக்கினவர். நான் சிகப்பு மனிதன் பண்ணி அதை ஒரு வகையில் தும்பி பண்ணவர். அவர் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து இறங்கி தன் மகனுக்காக அவர் பண்ணதெல்லாம் வந்து நினைக்கும் பொழுது உண்மையிலேயே அந்த மனிதரை எட்டி மலைக்கிறேன், மயங்கிறேன், வியக்கிறேன். சார், எஸ்எஸ்சி சாருக்கும் டைரக்டர் கவுன்சிலுக்கும் அந்த ஒரு தொடர்பு, அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து படிச்சிருக்கோம். அதை பற்றி ஏதாவது? அதாவது இயக்குனர் சங்கத்தில் அவருடைய ஆற்றிய பணியெலாம் வந்து மிகப்பெரிய சமாச்சாரங்கள். தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் தலைவராக வரும்பொழுது, அதாவது நேர்கொண்ட பார்வை, யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுகின்ற சொல்லாற்றல், இதெல்லாம் வந்து அவருக்குன்றிய பாணி. பல விவகாரங்கள் வந்து பல பேருக்கு நியாயங்களை கற்பிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நியாயத்துக்காக குரல் கொடுத்தவர். ஒரே ஒரு காலகட்டத்தில் வந்து 27 பேர் உட்கார்ந்துருக்கிற ஒரு கமிட்டியில் ஒரே ஒருத்தர் மாத்திரம் இத்தனைக்கும் இவர் படம் கொடுத்து அவர் நல்ல நிலைமை உயர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து 26 பேர் தயாரிப்பாளர்களுக்கு வந்து உதவி செய்யணும் தீபாவளிக்குன்னு நினச்சிக்கிற நேரத்தில் ஒரு குரல் மாத்திரம் கொடுக்கக்கூடாது, சங்கத்து பணம் எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னார். அடுத்த செகண்ட் தான் பேக்கெட்லேருந்து 2,50,000 எடுத்து கொடுத்து உடனே அங்கேயே ஒரு 800,000 வசூலாச்சு. உடனே அதாவது தன் முன்னுதாரணமாக திகழ்வார். எந்த ஒரு காரியத்திலையும் தன்னை வியந்து தருக்களும் தாழ்வின்றி கொன்னைவகில் இவர்கள் மாதிரி கோபம் இருந்தால் கூட அங்கே குணம் அதிகமாக இருக்கும். அந்த கோபம் சிலருக்கு வருத்தப்படலாம், ஆனால் காலம் கடக்கும்போது அது நியாயம்னு சொல்லுவாங்க. சினிமா ஃபீல்டில் எனக்கு ஒரே ஒரு நண்பர் தான், அது இவர் தான். அவர் மேலே நான் வச்சுருக்க ஒரு மரியாதையும், என் மேலே வச்சுருக்கிற ஒரு மரியாதையும், என் மேலே வச்சுருக்கிறது மரியாதையை தாண்டி ஒரு நட்பு வச்சுருக்காரு. எங்கே எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி சார், நான் சார் எங்கே ஆஃபீஸில் இருக்கீங்க, ஆமாம் நான் வரேன் அப்படிமே, நான் வரேன்னு சொல்லிட்டு நான் புறப்புறதுக்கு முன்னாடி அவர் என் வீட்டு என் ஆஃபீஸ் வாசலில் நிற்பார். இன்றைக்கும் அப்படி தான் சார், நீங்கள் வரீங்க, உங்களை பற்றின ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னது உடனே ஒப்புதல் கொடுத்து வந்துட்டார். நட்பு சார், அதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. சினிமாவை தாண்டி, வியாபாரத்தை தாண்டி ஒரு நட்பு இருக்குது பாருங்கள். அது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வயசில் அவருடைய சுறுசுறுப்புக்கு ஈடுனை யாருமே கிடையாது. இன்றைக்கி சொல்கிறேன், அவர் தடி உண்ற அளவுக்கு வந்தால் கூட படம் டைரக்ட் பண்ணுவார். எழுதி வச்சுங்க, அறுதிட்டு உறுதி கூறுறேன், டெஃபினட்டாக பண்ணுவார்.
இப்போ பண்ணிருக்கிற படம் இருக்குதுங்களே, நான் கடவுள் இல்லை. அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே பிரமாதமாக பண்ணியிருப்பார். இன்றைக்கி யூத்து பசங்க அத்தனை பேரும் மிரளக்கூடிய அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அந்த ஓப்பனிங் எடுத்து முடிக்கும்போது ஏன் இப்படி ஆரம்பித்தான்னு சொல்லும் போது அதை எத்தனை வந்து கிளைமேக்ஸ் சேர்த்து பார்ப்பாருங்க, செம்ம கிளாப்ஸ். அது நான் பார்த்துறேன், பிரமிச்சேன், பிரமிச்சு போயிட்டேன். நான் எந்த படம் பண்ணாலும் முதல்ல அவர்கிட்ட காட்டிட்டேன். நான்கு வேதம், பஞ்சபூதம், ஆறு காலன்னுவாங்க, இது ஏழு வண்ணங்களை உள்ளடக்கிய ஒரு படமாக இருக்கும். Fantastic sir, fantastic. தனு சார், உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து சார் கூட இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெயா டிவி சார்பில் நன்றி, ஆத்மார்த்த நன்றிகள். அவருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். எல்லா வகையிலையும் ஏற்றம் பெறக்கூடிய மனிதராக என்று நிலைத்திருப்பார், நீடித்திருப்பார். இப்போ வந்து உங்களோட படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கோம் சார். இன்னைக்கு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற நான் கடவுள் இல்லை அப்படிங்கிற இந்த படத்தில் வந்து தொழிலில் முன்னேற்றம் இருக்குல்ல சார், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னிகாலிட்டி, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சினிமாவோட இன்றைய பரிமாணம், அப்பொழுதைய பரிமாணத்துக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்க்கும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? சார், அந்த காலத்தில் வந்து 20 வயசில் ஏற்பட்ட ஒரு முதிர்ச்சி ஒரு ஒருவனுக்கு இப்போது 5 வயசில் ஏற்பட்டு போகுது. 5 வயசில் என்னுடைய பேரனை நான் பார்க்கும்போது எனக்கு தெரியாத விஷயத்தையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து, ஓ இவ்வளவு இருக்குதா, ஒரு ஃபோனில் இவ்வளவு இருக்குதா, எனக்கு தெரியாது. ஃபோனை எடுத்து ஹலோ, ஆ சரி சார், ஓகே சார், ஆஃப் பண்ண தெரியும். ஆனால் என்ன தாத்தா நீங்கள், இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குன்னு அப்படி முதிர்ச்சி. டெக்னிக்கலாக வந்து ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கிறாங்க இப்போ. அதனால தான் இப்போ வந்து படங்கள் பண்ணுறதே பயமாக இருக்குது. அடுத்த சீன் என்னன்னு தெரிஞ்சாவே எந்திரிச்சு போயிடுறாங்க. அடுத்த சீன் இதுதான் வரும், அதுக்குள்ளே நம்ம வெளியே போயிட்டு வந்துடலாம், அவனை உட்கார வைக்கணும் நம்ம. கரெக்ட் சார். முன்னெல்லாம் வந்து நம்ம படம் எடுத்தோம்னா அதுக்கு ரிவ்யூ வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது வந்து ஒரு வார இதழிலையோ வரும். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே ரிவ்யூஸ் ஆகிட்டாங்க, படம் பார்க்குற எல்லாருமே வந்து பிளாகர்ஸ் ஆகிட்டாங்க, ரிவ்யூஸ் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் சார். உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காலர் ஒருத்தர் காத்துட்ருக்காரு லைனில், பேசிடலாமா சார்? யார் பாருங்களேன் சார். வணக்கம் சார். வணக்கம், நான் நடிகர் சரவணன் பேசுகிறேன் சார். எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார்? என்ன சார், நல்லா இருக்கேன். நீங்க தான் வர அப்பப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் வரமாட்டேன்றீங்க, ஆனால் ஸ்க்ரீன்ல வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இல்லை சார், நான் காரணங்களா மதுரை ஷூட்டிங்ல இருந்தேன் சார், அதனால நான் வர முடியல. நல்லா இருங்க சார், பிஸியா இருங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சரவணன் சார், சொல்லுங்க சார். எஸ்எஸ்சி சார் பத்தியும் அதுக்கப்புறம் நீங்க நடிச்ச இந்த படத்தை பத்தியும் உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். டேரக்டர் பத்தி சொல்லணும்னா, அவரு கூட நான் ஒர்க் பண்ணது மிக பெருமையான ஒரு விஷயமா நான் கருதுறேன். ஒரு சீக்வன்ஸில் வந்து ஒரு ரோல் பண்ணி காமிக்கணும் சமுத்திரகணி சாருக்கு, அவருக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, அவரு வந்து ரோல் பண்ணுறார். அப்படியே ரோல் ஃபைட்டர் எப்படி ரோல் பண்ணணும் அதே மாதிரி ரோல் பண்ணுறாரு. ரோல் பண்ணி துப்பாக்கி எடுத்து இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. அப்படியே மிரண்டேன் நான். என்னன்னா, இத்தனை வயசுலையும் அவருக்கு வயசு நம்ம பெருசாக அதிகமாகிடுச்சுங்களா சொல்லக்கூடாது, சொல்லலாம் சொல்கிறாங்க. இத்தனை வயசுலையும் வந்து அவர் அவ்வளோ வந்து சுறுசுறுப்பாக இன்னும் சின்ன பையன் மாதிரி ஆக்டிவாக செஞ்சுட்டு இருக்காரு. சமுத்திரகணியும் ஒரு மாபெரும் ஆண்டகனிஸ்டா வில்லனா சரவணன் சாரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூரியஸா இருக்கு சார் இந்த படத்தை பார்க்கணும்னு. சார், இந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச இனியா உங்களை சந்திக்க வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிடலாமா சார்? இனியா வருக, ப்ளீஸ் வெல்கம் இனியா. இனியா, எஸ், எஸ்எஸ்சி சார் மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் கூட நீங்க அவரோட 71வது படத்தில் நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி சார். முன்னாடி இருந்து சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி லெஜெண்டரி டைரக்டர்,
71st ஃபிலிம் அப்படின்ற போது சாரோட வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சாரோட சினிமா லைஃப் ஜேர்னியில் நானும் ஒரு பாகமாக இருந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே என்னை விட சீனியரான டைரக்டர்ஸ் என்னை விட சீனியரான ஆக்டர்ஸ் கோஸ்டார்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இனியாக்கு எங்கேருந்து வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரம் மை ஸ்டார்டிங் இட் செல்ஃப் லைக் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ எப்போவுமே வந்து சீனியர்ஸோட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். இப்போது மலையாளத்தில் மமுகா சாராக இருக்கட்டும், இப்போது தமிழில் வந்து எஸ்எஸ்சி சாராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஐம் அ அப்சர்வர் ஆல்சோ, நிறைய விஷயங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். சாரை பற்றி சொல்லிட்டிங்கன்னா வந்து நான்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. அப்போது சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நிறைய ஹேட்ரிக் ஹிட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இந்த படமும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்றது நான் வந்து வாழ்த்துக்கிறேன் சாருக்கு. அண்ட் ஷூட்டிங் செட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சார் நடித்து காமிப்பாங்க. இப்போது விழுந்து தரையில் விழுந்து ஏதாவது சடனாக வந்து மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது ஃப்ளோரில் எப்படி விழுந்து அது எப்படி எழுந்திருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து சரவணன் சார் சொன்னார். ஆமாம், அது வந்து நார்மலி நான் இதுவரைக்கும் ஒர்க் பண்ண யங் டேரக்டர்ஸாக இருக்கட்டும் சீனியர் டேரக்டர்ஸாக இருக்கட்டும் யார்கிட்டே பார்க்காத ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து எஸ்எஸ்சி சார்கிட்ட நான் பார்த்தேன். ஸோ ஐ எம் ஸோ பிளெஸ்டு அண்ட் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் இன்னும் மேலே மேலே நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த ஒரு டைம்லேயும் வந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது சார். நன்றி 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 சார். இனியா இந்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட் கூட அதாவது நான் போன செப்டம்பரில் இந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்கள்ல கடவுள்கிட்ட என்ன நம்பிக்கை என்ன நம்பிக்கையோடு என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு ஸ்கூலில் சொல்லுவாங்கள்ல. ஆமாம், அந்த நம்பிக்கையில் இரண்டு குழந்தைகள் கடவுளுக்கு கடிதம் எழுது. இது வரைக்கும் சினிமா தமிழ் சினிமாவில் வரலன்னு நான் நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் இதை எப்படி வந்து எமோஷனாக ஆக்ஷன் பேஸில் ஒரு க்ரைமாக ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக எப்படி நாங்கள் மாற்றினோம் அப்படின்றது தான் இது. பியூட்டிஃபுல் சார், ரொம்ப க்யூரியஸ். அதில் வந்து ஒரு 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 வெறும் ரா ஆக்ஷன் வந்து எப்பவுமே எடுபடாது சார். அது வந்து என்னுடைய அனுபவம். அது ரா ஆக்ஷன் எப்பவுமே எடுபடாது. முதல் படத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு இடத்துல இருந்து அக்காவுக்கும் தம்பிக்கும் கிளாஷ், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கிளாஷ், அண்ணனுக்கும் தம்பிக்கும் கிளாஷ், குடும்பத்தில் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் மகளுக்கும் உள்ள ஒரு கிளாஷ், ஏதோ ஒரு எமோஷன் இருந்தால்தான் அந்த படத்துக்கு வேல்யூ இருக்கும் சார். அது மாதிரி நான் கடவுள் இல்லை படத்தில் முக்கியமான ஒரு ஹீரோ வந்துக்கிட்டு இருக்காரு, ஒரு கேரக்டர், ஒரு வில்லன். இதை மீறி ஒரு ஹீரோயினுக்குன்னு ஒரு அஞ்சாறு சீன் ஸ்கோர் பண்ணியிருக்கு சார். தேங்க்யூ. சில இடங்களில் சமுத்திரக்கணியை விட ஒரு படி மேலே நடிச்சிருக்கார். ஓ ஓகே, அவரே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஃபேன்டாஸ்டிக். ஆனால் சீன்கள் அப்படி அமைஞ்சது அமைஞ்சது. வெரி குட். இனியா, எஸ், இந்த படத்துல நீங்க டான்ஸ் ஆடி இருக்கீங்க, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸ் நிறைய பண்ணிருக்கீங்க. Do you have a good song? இந்த படத்துல வந்துட்டு சாங் டான்ஸ் அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் எதுமே கிடையாது. ஏன்னா கதையோட சேர்ந்து பார்க்கும்போது இட்ஸ் லைக் வித்தியாசமா இருக்கு. ஆமா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு சீரியஸான இமோஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் தேர் இஸ் ஒன் சாங், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஹஸ்பண்ட் வைஃப் நடுவுல இருக்குறது. எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசை இருக்கும், குறிப்பாக ஸ்பெஷலி ஹீரோயின்ஸ். அதுவும் சார் கூட நீங்கள் நடிச்சிட்டீங்க, இவரோட சன் கூட எப்போ நடிக்க போகிறீங்க? விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அவரோட மூவிஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆஸ் எ ஃபேன் கேர்ளை வந்து நான் பார்ப்பேன். ஸோ ரொம்ப இப்போ தியேட்டரில் வந்து எதுவும் எந்த படங்களும் வரல, அதனாலே வந்துட்டு அந்த ஃபேன் மொமெண்ட், அந்த ஃபேன்ஸோட உட்காந்து பார்க்குறது, விசில் அடிக்கிறது, கை தட்டுறது, அந்த இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பெரிய படங்கள் வந்து பழைய மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி வரணும்னு ஆசைப்பட்றேன். நானும் வந்து அவர் கூட நடித்து அதுக்கப்புறம் அவரோட படம் நானும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஃபீல் பண்ணுறேன். குட். ஸோ நிறைய நல்ல படங்கள், சின்ன படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்த நீங்கள் இப்போ வந்து சாரோட சேர்ந்து ஒரு பெரிய படத்தில் நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் சார், ஒரு இன்னொருத்தர் உங்கள் யூனிட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தங்க வந்து ஒரு வீடியோ பைட் அனுப்பிச்சிருக்காங்க, அதை பார்த்துடலாமா சார்? பார்க்கலாமே.
ஹாய் எஸ்எஸ்சி சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நம்புகிறேன் நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு. நான் கடவுள் எல்லையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. திஸ் இஸ் யுவர் 71st ஃபில்ம் அண்ட் யூ ஆர் டெஃபினெட்லி அ லெஜெண்டரி டைரக்டர். ஸோ அவ்வளோ இன்ஸ்பைரிங் ஹியூமன் பீயிங், அவ்வளோ இன்ஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர் யூ ஆர் ஃபார் மீ, ஃபார் ஆல் யங்ஸ்டர்ஸ் ஆக்சுவலி, அண்ட் எஸ்பெஷலி ஃபார் அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஏன்னா ஒரு ஒரு நாள் உங்கள் கூட ஒர்க் பண்ணும் போது நான் கடவுள் இல்லையில ஐ ஹவ் சீன் யுவர் டெடிக்கேஷன், யுவர் பேஷன், உங்களோட எனர்ஜி லெவல். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. 7 மணி கால் ஷீட்னா 7 மணி 6:45 யூ வில் பி தேர். ஸோ அந்த ஒரு யூனோ டெடிக்கேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிட்டு இருந்தது. ஆல்சோ நம்ம ஃபுல் டே ஒர்க் பண்ணும் போது உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கட்டும், உங்களோட டைரெக்ஷன் ஸ்டைல் இருக்கட்டும், உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட எனர்ஜி லெவல்ஸ், அண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேமரா கூட ஓடுவீங்க. ஸோ இட் இஸ் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் யங்ஸ்டர்ஸ் லைக் அஸ், அண்ட் கண்டிப்பாக யூ ஆர் லைக் யூனோ லெஜெண்ட் இன் ஆல் ஆர் மைண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ், அண்ட் நிறையா விஷயம் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டோம் டியூரிங் நான் கடவுள் இல்லை ஃபில்ம் மேக்கிங் இட் செல்ஃப், வெதர் அது ஒரு ஆக்டிங்காகவே இருக்கட்டும். ஏன்னா உங்களோட ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்கில் சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் போது கேமரா ஆங்கிள்ஸ் பற்றியோ ஒரு யூனோ எப்படி நீங்கள் ஒரு சீன் ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் நிறையா விஷயம் எனக்கு சொன்னீங்க. இது வரைக்கும் யூனோ ஃப்ரம் டே ஒன், தட் இஸ் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுத்துட்டே இருக்கீங்க, அண்ட் இட்ஸ் லைக் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ், அண்ட் ஐ விஷ் திஸ் கண்டினியூஸ் ஃபார் எவர் ஜஸ்ட் த வே யூ ஆர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். சார், உங்கள்கிட்ட ரொம்ப நாளாகவே சில கேள்விகள் கேட்கணும். ஸோ இன்றைக்கி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அண்ட் அதுவும் நீங்கள் எனக்கு முன்னாடி இல்லை. ஸோ யூனோ டக்குன்னு நான் கேட்டுடுறேன். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னன்னா, நீங்கள் சூப்பர் ஸ்டார் நம்மளுடைய ரஜினி சார் வச்சுட்டு நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க, தட் இஸ் நான் சிகப்பு மனிதன், விச் வாஸ் அ சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்தது, இட் வாஸ் அ வெரி வெல் ரிசீவ்டு மூவி. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபுல் லெஜெட் ஆக்ஷன் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் எப்படி எப்போ பண்ணுவீங்க சார்? ரொம்பவே ஆசையாக இருக்குது தட் யூனோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் உங்ககிட்டலேருந்து பார்க்கணும். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன் இஸ் ட்ராஃபிக் ராமசுவாமியில் நீங்கள் நடிச்சிங்க, இட் வாஸ் ரியலி குட். ஒரு பயோபேக்காக யூ ஹேட் டன் இட், ரியல் லைஃப் கேரக்டராக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல். அந்த மாதிரி எப்போ சார் உங்களுக்கு இன்னும் யூனோ பயோபிக்ஸ்லேயோ ரியல் லைஃப் கேரக்டர்ஸ்லேயே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கலாம்? அண்ட் தேர்ட் க்வெஸ்சன் இஸ் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் சூப்பர் ஸ்டார் வச்சுட்டு நீங்கள் எப்போ சார் படம் பண்ண போகிறீங்க? இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார்னா யாருன்னு சொல்லலை எனக்கு. நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஆஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த பட்டம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு தான் பொருந்தும். அதாவது என்னுடைய நேச்சர் எப்படின்னா சார், இந்த ஓடுற குதிரையில் நிச்சயமாக இந்த குதிரை ஃபஸ்ட்டு வந்துடும் அப்படின்ற குதிரையில் நம்ம ஏறி சவாரி பண்ணுறது வந்து த்ரில் இருக்கா சார். ஒரு புது அந்த குட்டி குதிரையை எடுத்து அது ட்ரெயின் பண்ணி அதை நம்ம ஃபஸ்ட்டு வர வைக்கிறோம் பாருங்க, அதில் தான் நமக்கு த்ரில் இருக்கும். என்னுடைய ஜேர்னி அப்படி தான். எஸ் எஸ். ஒரு 4-5 ஹீரோஸ் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அவங்களாம் இப்போது இங்கே 3 பேர் இங்கே இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து பாம்பேயில் இருக்கார். அதே போல் 7-8 ஹீரோயின்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன். 2-3 ஹீரோயின்ஸ் இன்னும் இங்கே லைம் லைட்டில் இருக்காங்க. சார், இந்த படத்தில் நடித்த இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட், ஒரு க்யூட் கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களை கூப்பிட்டுலாமா? யார் சார்? எஸ் சார், டயனா, வாங்க. சார், இந்த குழந்தை இந்த படத்தில் என்னவா நடிச்சிருக்கு சார்? அந்த கடிதம் போடுற குழந்தையாவது என்னவா நடிச்சிருக்குது? அதை விட இன்னொரு ஹீரோயின் சொல்லலாம். ஓ, ஜஸ்ட் கம் டு தி சென்டர். இன்னொரு ஹீரோயின்னா நான் சொல்றது என்ன ஹீரோயின்? லவ் சீன் பண்ணாதான் ஹீரோயின் கிடையாது. இப்போ இதில் வந்து பெருசாக லவ் சீன் இல்லை, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை போல் இந்த பொண்ணு பண்ணியிருக்கிற ஒரு 2 சீனு நிச்சயமாக வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த பொண்ணு ஒரு பெரிய நடிகை வரக்கூடிய. தேங்க்யூ சார். அந்த குழந்தை. எஸ் டயனா, சார் கூட நீங்கள் நடித்த அனுபவம்? சார் கூட நான் இருந்த வரைக்கும் அவருக்கு இப்ப என்ன ஏஜ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. தென் எனக்கு வந்து 14 ஏஜ். சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம். அவர் ஓபனாவே சொல்லிட்டாரு 80 இயர்ஸ். இல்ல எனக்கு அவர் ஏஜ் எனக்கு தேவையில்லை. தேவையில்லை. ஏன்னா எனக்கு இப்ப 14.
இது வரைக்கும் நான் அவர் கூட ஷூட்டிங் இருந்த வரைக்கும் அவர் என்கிட்ட ஒரு குழந்தையாக தான் விளையாடி இருக்காரு, ஜாலியாக தான் இருந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா அவர் நான் பார்த்த வரைக்கும் டெரர்னு நினச்சேன், ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போன உடனே தான் தெரிஞ்சுது அவரை பற்றி எனக்கு அவர் எப்படின்றது. ஜாலியாக தான் இருந்தோம் அங்கே. சரி ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இன்னொரு வாட்டி ஷூட்டிங் இருக்காதா, எப்போ ஷூட்டிங் இருக்கோ, அடுத்த ஷெட்யூல் எப்போ அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. சார் கூட இன்னொரு மூவி கிடைச்சா கூட நான் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். சார் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய ஜெயா டிவி சார்பில் எங்களோட வாழ்த்துக்கள் சார். மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து எங்களை பெருமைப்படுத்தினதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். எஸ்எஸ்சி த லெஜண்ட் என்கிற இந்த நபரோட பயணம் தொடரணும், மேலும் பல வெற்றி படங்களை நாங்கள் பார்க்கணும். விஷிங் யூ ஆல் த வெரி 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 பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். நான் எங்கே போனாலும் என் படங்களும் சரி நானும் சரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் ஜெயா டிவி மூலமாக ஜெயா டிவி நேயர்களுக்கு, மனிதனாக இருங்கள், மனித நேயத்தை வளருங்கள், அன்பை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம். Fantastic. அன்பை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தாட்டோட இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுப்போம் சார். ஆஸ் ஐ செட் அகைன், தேங்க்யூ ஸோ மச் இனியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட இந்த ஷோ டைம் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் குட் கேர், சி யூ நெக்ஸ்ட் வீக்.